ஹலோ. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வெக்கேஷனல் பெஞ்சஸ், அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வெக்கேஷன் லீவ்ஸ் இருக்கும். எப்படி நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதை பற்றின ஒரு கான்ட்ரவர்சி அந்த நிறைய ஆர்டிகல்ஸ் ஹிந்துவில் வந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், என்ன வெக்கேஷன்ஸ் அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக வெக்கேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ஹோலிக்கு லீவ் விடுவாங்க, சம்மரில் ஒரு 45 days லீவ் வரும். அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின்டர் வெக்கேஷனில் இருக்குது. இந்த தடவை வின்டர் வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா 17 டிசம்பர்லேருந்து 1 ஜான்வரி வரைக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து வின்டர் வெக்கேஷன். ஸோ இந்த சமயத்தில் தான் என்ன வருது அப்படின்னு சொன்னால், போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வெக்கேஷன் பெஞ்சஸ் எதுவுமே என்னது இந்த வின்டர் பிரேக்கில் அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறார். நம்ம பார்ப்போம் வெக்கேஷன் பெஞ்சஸ்னால் என்னென்ன. ஸோ லா மினிஸ்டர் வந்து உடனே என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கப்பா நீங்கள் ரொம்ப லாங் வெக்கேஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்க, இது வந்து ஒரு பெரிய இன்கன்வீனியன்ஸ். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய லீவ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட்டு அதுவும் டாப் மோஸ்ட் பாடி அபெக்ஸ் கோர்ட்டு, ஓகேவா? இவ்வளோ லீவ்லாம் எடுத்திங்கன்னா லிட்டிகன்ஸ், ஓகேவா, கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க, ஓகேவா, இவங்க எல்லாருக்குமே வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது லீவில் போயிட்டீங்க அப்படின்னா. ஸோ அதான் சொல்ல வர்றாரு, யூ ஆர் டேக்கிங் வெரி லாங் வெக்கேஷன்ஸ், ஓகேவா, அதனால் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அண்ட் கவர்மெண்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட், ஓகேவா, ரெண்டு பேருக்குமே வந்து கடந்த ஒரு 1.5 மாதமாகவே இஷ்யூ போய்கிட்டே இருக்குது நிறைய விஷயத்தில், ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ வெக்கேஷன்ஸ் தேவையா இல்லையா? அப்படி வெக்கேஷன் இருந்துச்சுன்னா அப்போ கோர்ட்டில் போய் ஏதாவது ஹேபியஸ் கார்பஸு, ஓகேவா, இல்லை பெயில் வேணும் அப்படின்னு கேட்டால் அது வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு கேள்வி வருதுல்ல, சி வெக்கேஷன்ஸ்லாம் வேணுமா தேவையில்லை, இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 பேர் இருக்கிற இடத்துல 20 பேர் ஜட்ஜஸை போடுங்க. ஸோ போட்டால் என்னது லீவ் வந்து மாறி மாறி எடுத்துக்கலாம்ல, இஸ் இட் நெசசரி அப்படிங்கும்போது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்கன்னா, சி இந்தியன் ஜுடிஷியரி தான் வேர்ல்டு என்னது ஓவர் பேர்டன்டு ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஒரு நாளைக்கு 50-75 cases, ஓகேவா, ஹேண்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து 365 days 192-195 days வந்து என்னது ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மற்ற சுப்ரீம் கோர்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 97, சிங்கப்பூர் 147, யூகேவோடது 180, கனடாவது 120. ஸோ இது எல்லாமே என்னது இந்தியா மாதிரியே ஓரளவுக்கான பாப்புலஸான கண்ட்ரி, பட் இருந்துமே எனது இந்தியாவுடைய ஒர்க்கிங் டைம், ஓகேவா, அது வந்து எனது ஒர்க்கிங் டேஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டோட டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 10-15 judgments வருது, ஓகேவா, ஒரு நாளைக்கு. இதுவே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா, அவனுங்க வந்து மேக்ஸிமமே ஒரு வருஷத்துக்கே 10-15 judgments தான் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ ஒரு ஒரு பேசிக்கான விஷயத்தை சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, சி எப்பயுமே வந்து இது எல்லாரும் வந்து உணர்ந்து ஒத்துக்கிற விஷயம் தான், அக்செப்டட் சிஸ்டம் தான். என்னென்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் ஜட்ஜஸ்க்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சி இப்போ கூட என்னென்னா, December 17 January 1, 2023 வரைக்கும் லீவு, வின்டர் வெக்கேஷன், ஓகேவா? ஸோ அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் டூ த ரிசர்ச் அண்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, January 2 to January 10 வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் தேதி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ அந்த தீர்ப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நாளில் உட்காந்து என்ன செய்வாங்க, இந்த டேவை தான் யூட்டிலைஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுலாம் என்னது உடனேலாம் எழுத முடியாது, உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாங்க. அதை மாதிரி தே வில் ரிவைஸ் இட், கூட இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்து அவங்கள பார்க்க மேல் பார்வை பார்க்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ வெக்கேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வர்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் வெக்கேஷனில் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து சுப்ரீம் கோர்ட் லீவு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் என்ன பண்ணுவார்னா, வெக்கேஷன் பெஞ்சஸ் ஓகேவா அப்படிங்கிறத டெசிக்னேட் பண்ணுவார். சி, இந்த வெக்கேஷன் பெஞ்சஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஜுடிஷியரியில் யூஸ் ஆகும். பெஞ்சஸ் அப்படின்னா என்ன, தமிழில் சிம்பிளாக வச்சு பார்த்தீங்கன்னா பலகை. ஓகேவா, ஏன் அப்படி பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அங்கே தான் வந்து என்னது ஜட்ஜ் வந்து உட்கார்ந்துருப்பார். ஓகேவா, ஜட்ஜஸில் வந்து 3 ஜட்ஜ் பெஞ்ச் அப்படின்னா மூணு பேர் உட்கார்ந்து தீர்ப்பு கொடுக்கறது, இல்லைனா 5 பேர் வந்து உட்கார்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட் பண்ணாங்க அப்படின்னா 5 ஜட்ஜ் பெஞ்ச். அந்த மாதிரி எல்லாமே ஆட் நம்பரில் தான் வரும். 7 ஜட்ஜ் பெஞ்ச், 9 ஜட்ஜ் பெஞ்ச், கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம 13 ஜட்ஜஸ் ஓகே 13 ஜட்ஜஸ் அமர்ந்து உட்கார்ந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து பெஞ்சஸ் சொல்லுவாங்க. ஸோ வெக்கேஷனில் இருக்கிறதுனால அதை வெக்கேஷன் பெஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சிஜே தான் என்னதை டெசிக்னேட் பண்ணணும். என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான அர்ஜென்ட்டான மேட்டர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெக்கேஷன் பெஞ்ச் அதை கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது காணோம்னா ஹேபியர் காகஸ் போடுறோம், இல்லை ஃபண்டமெண்டல் ரைட் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்க உடனே நம்ம சுப்ரீம் கோர்ட் போகிறோம், இல்லை ஒரு பெயில் வந்து எனது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே. ஸோ இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க ஜட்ஜஸ். ஸோ யாரை போய் பார்ப்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரி அஃபீஷியல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா, இருக்கிறதே சீனியர் சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரி அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் எனது வெக்கேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு அவர் வந்து எனது டெபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது வேணும், ஹாலிடே அன்னைக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் அவரை போய் பார்த்தா அவர் எனது தேவைப்பட்டால் என்ன செய்வேன், பெஞ்ச் கூட அவர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலாக பெஞ்சஸ் வந்து எனது இதுக்கு முன்னாடி செயல்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வெக்கேஷன் சம்மர் வின்டர் வெக்கேஷன்லாம், எஸ் அஃப்கோர்ஸ், 2015 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டியூரிங் சம்மர் வெக்கேஷன். ஓகேவா, சம்மர் வெக்கேஷனில் ஒரு கேஸ், ஓகேவா, என்ஜேஏசி அப்படிங்கிறது, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். இன்றைக்கி கூட நீங்கள் நியூஸில் அடிக்கடி இந்த என்ஜேஏசி அண்ட் கொலிஜியன் சிஸ்டம் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி இதுதான் சரி அதுதான் கரெக்ட் ஏன் வேணான்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி பே பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட வெக்கேஷன் டைம்லேயே எனது ரொம்ப வாரங்கள் உட்காந்து இல்லைப்பா இது சரி கிடையாது அப்படின்னு என்ஜேசியை ஸ்ட்ரைக் பண்ணதே எனது சம்மர் வெக்கேஷன் டைமில் தான். இது மாதிரி நிறையா இருக்குது பொலிட்டிக்கல் கேசஸ், ஓகேவா, அது எல்லாத்தையுமே நைட்லாம் உட்காந்து சாட்டர்டே நைட்டில் உட்காந்து ஒரு கேஸ் பார்த்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். இன்னும் சொல்லப்போனால் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் 2013 ஓகேவா, அதில் என்னென்னா ரூல் 6 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு என்னென்னா, சிஜே வந்து 1 or 3 ஜட்ஜஸை வந்து என்ன செய்யலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம் சம்மர் வெக்கேஷனில் ஃபார் அ அர்ஜென்ட் மேட்டர் அப்படிங்கிறத என்னது சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வெக்கேஷன்னால தான் வந்து மக்களுக்கு வந்து பிரச்சனை வருதா, லிட்டிகன்ஸ் ஓகேவா அவங்களுக்கு வந்து எனது ஜஸ்டிஸ் சீக்கர்ஸ்க்கு வந்து ஒழுங்காக பண்ண முடியல தள்ளி போதா அப்படின்னா கிடையாது. 1987 லா கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 1 மில்லியன், 1 மில்லியனா 10 லேக்ஸா, 10 லேக்ஸ் சிட்டிசன்ஸ்க்கு வந்து எனது 50 ஜட்ஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது 1987. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க, 10 லட்சம் பேருக்கு. ஓகேவா, ஸோ இப்போது 2022 என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1.4 பில்லியன் இருக்கும், ஆனால் 21 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. ஆனால் இன்னுமே நம்ம என்ன செய்யலை, 50 ஜட்ஜஸ் அதை வந்து அட்டைன் பண்ணவே இல்லை. ஸோ இதையும் தாண்டி வேகன்சிஸ், ஓகேவா, வேகன்சிஸ் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 6 வேகன்சி இருக்குது. சொல்லப்போனால் 5 வேகன்சியோட நேமை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க, கொடுத்து இந்த நேம்லாம் இருக்குப்பா இவங்கள அப்பாயின்ட் பண்ணுங்கள், ஏன்னா பிரசிடென்ட் தானே அப்பாயின்ட் பண்ணி வைக்கணும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனது சொல்லியிருக்காங்க. எஸ், அண்ட் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் பெண்டன்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆஸ் ஆஃப் December 1, 69,000 ஏறத்தால 70,000 கேசஸ் வந்து எனது சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் நிற்கிது. ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெக்கேஷன் பெஞ்சஸ். எனி டவுட்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.